வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாப்பிக்கு பல்லடம் பாஜக மாநாடு வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. கடந்த 6 மாதங்களில் கிட்டத்தட்ட 4 மாநாடுகள் நடந்திருக்கு. 4 அரசியல் கட்சிகள் மாநாடை நடத்தியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதிமுக மதுரையில் ஒரு மாநாடை நடத்தினாங்க, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அடுத்து திமுகவுடைய மாநாடு, இளைஞரணி மாநாடு நடந்துச்சு, அதை சேலத்தில் நடந்துச்சு, அதை பார்த்துருப்போம். திமுக மாநாடு முடிந்த உடனேயே விசிகா விடுதலை சிறுத்தை கட்சிகள் திருச்சியில் வந்து மாநாடை வந்து நடத்தினாங்க, அதை நம்ம பார்த்துருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பல்லடத்தில் பாஜகவுடைய மாநாடு நடந்திருக்கு. இந்த 4 மாநாட்டில் எந்த மாநாடுக்கு அதிக கூட்டம் வந்து கூடுச்சு, எந்த மாநாடு வெற்றிகரமான மாநாடு, எந்த மாநாடு தமிழக அரசியலில் ஒரு பெரிய ஒரு டாக் ஆஃப் த டவுனாக இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது முதல் டாப்பிக்கு. ஓகே, ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சர் கிடையாது, ஏன்னா பதவியை வந்து ராஜினாமா வந்து பண்ணிட்டாரு. இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் மனு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணை வந்து நடந்துச்சு. இன்றைக்கி அதற்கான தீர்ப்பு வந்து வெளியிடப்பட்டிருக்கு. செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றம் அப்படிங்கிற அப்டேட் கிடச்சிருக்கு. அப்போ இந்த வாட்டி ஜாமீன் வந்து கிடைக்கல. கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி அவருடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணார் பார்த்தீங்களா, அதற்கான பின்னணி காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, சிறையில் இருந்தாலும் அவர் அமைச்சராகவே தொடர்றாரு, அவருக்கு ஜாமீன் வந்து கிடைச்சிச்சுன்னா வெளியே வந்து சாட்சிகளை கலைப்பதற்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் வாதாடினாங்க. அந்த வாதத்தை ஏற்று பல முறை செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாமீன் மறுக்கப்பட்டுச்சு. உடனே செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன முடிவெடுக்கிறாரு அப்படின்னா, சரி அமைச்சராக கண்டினியூ ஆகிறதுனால தானே ஜாமீன் வந்து கிடைக்க மாட்டேது, நம்ம அமைச்சர்லேருந்து நம்ம ராஜினாமா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜினாமா முடிவை வந்து எடுக்கிறாரு. அப்பையும் அமலாக்கத்துறை என்ன வாதத்தை முன் வச்சாங்க அப்படின்னா, அமைச்சர்லேருந்து ராஜினாமா பண்ணிட்டாரு, ஆனால் இன்னும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு, அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போதே பயங்கர செல்வாக்காக இருக்கக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லிட்டு வாதத்தை முன்வைக்கிறாங்க. ஸோ இந்த வாதமெல்லாம் நடந்துச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாமீனுக்கு வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க, அவருக்கு அவருடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்கு. இது திமுகவுக்கும், ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிலவரப்படி தேர்தலுக்கு முன்பு செந்தில் பாலாஜி அவர்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதான் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பு மூலமாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இது ரெண்டாவது டாப்பிக்கு. மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பல்லடத்தில் பாஜகவுடைய மாநாட்டில் அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்காரு. அதற்கு திராவிட கட்சிகள், நாம் தமிழர்லாம் எதிர்ப்பு தெரிவிக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, ஜல்லிக்கட்டு போட்டி வந்து இப்போ நடக்குது பார்த்தீங்களா, அதற்கு மோடி அவர்கள் தான் மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு அண்ணாமலை பேசியிருக்காரு. அதற்கு திராவிட கட்சிகள் எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி, உதாரணத்துக்கு நாம் தமிழர் கட்சியுடைய சாட்டை துரைமுருகன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழர்கள் போராடி மீட்டு கொண்டு வந்தாங்க ஜல்லிக்கட்டு. மெரினாவில் போராட்டம்லாம் நடந்துச்சு பார்த்தீங்களா, தமிழர்கள் போராடி ஜல்லிக்கட்டை வந்து மீட்டு கொண்டு வந்தாங்க. அப்போ ஜல்லிக்கட்டுக்கும் மோடிக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு. 2016 வெடித்த புரட்சி காரணமாக, போராட்டம் காரணமாக தான் ஜல்லிக்கட்டு இப்போ நடந்துக்கிருக்கு அப்படின்னு சாட்டை துரைமுருகன் அவர்கள் பதிவு போட்டிருக்காரு. பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2016 புரட்சியெல்லாம் வந்து வெடிக்கலை, போராட்டம்லாம் நடக்கலை, 2017 தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, ஜல்லிக்கட்டுக்கு உச்சநீதிமன்றம் எப்போ தடை விதிச்சிச்சு, 2014 தடை விதிக்குது. தடை விதிப்பதற்கான முக்கிய காரணம் என்ன தெரியுமா, காங்கிரசுடைய ஆட்சியில் காளைகளை காட்சிப்படுத்த முடியாத விலங்குகள் பட்டியலில் காளைகளை வந்து சேர்க்குறாங்க. அதுதான் ஜல்லிக்கட்டு தடைக்கு மிக முக்கியமான காரணம். உங்களுக்கு கூட ஞாபகம் இருக்கும், ஜெய்ராம் ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸுடைய முக்கியமான தலைவர் ஜல்லிக்கட்டை பார்பாரிக் கேம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அதாவது காட்டு மிராண்டித்தனமான விளையாட்டு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு ஜெய்ராம் ரமேஷ் அவர்கள், நம்ம மறந்துருக்க மாட்டோம். ஓகே, அப்போ 2014 முன்பு காங்கிரஸ் அரசாங்கம் எடுத்த அந்த டிசிஷன் காரணமாக 2014 உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கிறாங்க. 2016 பார்த்தீங்க அப்படின்னா, நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. என்ன தெரியுமா, இந்த ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு மாநில அரசாங்கமே சட்டம் இயற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இது 2016. ஐடியா கொடுத்தது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அறிவுறுத்திக்கிட்டே இருக்காங்க, மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தை அறிவுறுத்திக்கிட்டே இருக்காங்க, நீங்கள் மாநிலத்தில் ஒரு சட்டத்தை ஏற்றுனீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, நிச்சயமாக ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்துக்கு. பிறகு 2017 தான் போராட்டம் நடக்குது, மாணவர்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை வந்து கலந்துக்கிறாங்க, போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. அந்த டயத்தில் மத்திய அரசாங்கம் இந்த ஐடியாவை ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சொல்கிறாங்க. மத்திய அரசாங்கத்துடைய அந்த அறிவுரையை ஏற்று மாநில அரசாங்கம் சட்டத்தை வந்து கொண்டு வராங்க. கண்டிப்பாக நம்ம மறந்திருக்க மாட்டோம், ஜல்லிக்கட்டுக்காக மாநில அரசாங்கம் அதன் பிறகு ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வராங்க.
சட்டத்தை கொண்டு வந்தாலும் 7 மத்திய அமைச்சகங்கள் அதற்கு ஒப்புதல் தர வேண்டியது இருந்துச்சு. உடனடியாக ஒரே நாளில் 7 மத்திய அமைச்சகங்கள் ஒப்புதல் வந்து தராங்க. அப்போ அந்த 7 மத்திய அமைச்சகங்கள் ஒப்புதல் கொடுத்ததுனால தான் இன்றைக்கி இந்த சட்டம் வலுவாக இருக்குது. வலுவாக இருக்கிறதுனால தான் எதனாலையும் இந்த பீட்டா போன்ற அமைப்புகள்னால எதுவுமே பண்ண முடியலை அப்படிங்கிறது ஃபேக்ட். அப்போ ஜல்லிக்கட்டு இன்றைக்கி நடக்கிறதுக்கு ரெண்டு பேர் முக்கிய காரணம். ஒன்று என்ன அப்படின்னா மோடி. மோடி அவர்களை சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவருடைய கேபினெட்டில் இருக்கக்கூடிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துருவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்கள். இந்த ரெண்டு பேருடைய அந்த காம்பினேஷன் தான் இன்றைக்கி ஜல்லிக்கட்டு நடப்பதற்கான முக்கிய காரணம் அப்படிங்கிறது தான் ஃபேக்ட். அதுதான் ஆய்வு பண்ணும்போது நம்ம தேடி பார்க்கும்போது இதுதான் நம்ம கண்ணில் வந்து படுது. ஓகே. ஸோ இப்போ அண்ணாமலை இந்த பல்லடம் பாஜக மாநாட்டில் ஜல்லிக்கட்டு இன்றைக்கி நடப்பதற்கு முக்கியமான காரணம் மோடி அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா, அது 100% கரெக்டு தான் அப்படிங்கிறது தெரிய வருது. இது ரெண்டாவது, இது மூணாவது டாப்பிக்கு. கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மத்திய அரசு அதிரடி அப்படிங்கிறது கடைசி டாப்பிக்கு. ககன்யான் திட்டம், இந்த வார்த்தையை கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. விண்வெளிக்கு வீரர்களை அனுப்பக்கூடிய திட்டத்துக்கு பேர் தான் ககன்யான் திட்டம். இந்த ககன்யான் திட்டத்துக்கு விண்வெளிக்கு போகக்கூடிய வீரர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள நேற்று திருவனந்தபுரத்தில் மத்திய அரசாங்கம் அறிமுகம் வந்து பண்ணியிருக்காங்க. 4 பேர் வந்து போகிறாங்க. ஃபஸ்ட்டு நபர் யார் அப்படின்னா குரூப் கேப்டன். இந்த 4 பேரும் இந்திய விமானப்படையில் இருக்கிறவங்க. ஓகே. ஃபஸ்ட்டு குரூப் கேப்டன் பிரசாந்த் நாயர் அவர்கள் 1, ரெண்டாவது குரூப் கேப்டன் அஜித் கிருஷ்ணன் அவர்கள் 2, மூணாவது குரூப் கேப்டன் அங்கத் பிரதாப் 3, நாலாவது விங் கமாண்டர் சுடான்ஸு. இந்த 4 பேர் தான் விண்வெளிக்கு வந்து போக போகிறாங்க. இந்த 4 பேர் செலக்ட் ஆனதுக்கு பின்னாடியெல்லாம் ஏகப்பட்ட உழைப்பு வந்து இருக்குங்க. ஏன்னா இந்திய விமானப்படையில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இதுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணியிருக்காங்க. எல்லா பேருக்கும் டெஸ்ட்டு வச்சு ஃபஸ்ட்டு 12 பேரை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அந்த 12 பேருக்கு பயங்கரமான ட்ரைனிங் வந்து கொடுக்கப்படுது, பல ட்ரைனிங் வந்து கொடுக்கப்படுது. ஏன்னா விண்வெளிக்கு போகிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ட்ரைனிங் கொடுத்து அந்த ட்ரைனிங்கில் சிறந்து விளங்கிய இந்த 4 பேரை தான் நேற்று வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க மத்திய அரசாங்கம். இஸ்ரோ வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் கூட அந்த நிகழ்ச்சியில் வந்து இருந்தார். ஓகே. இந்த 4 வீரர்கள் விண்வெளிக்கு வந்து போக போகிறாங்க. நம்ம மத்திய அரசாங்கத்துடைய நம்ம இந்தியாவுடைய ககன்யான் திட்டம் 100% வெற்றி அடைய மிகப்பெரிய வாழ்த்துக்களை நம்ம தெரிவிக்கலாம். இந்த டாபிக்ஸ் எல்லாம் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.